நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சற்று குறைந்திருப்பதால் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விடுமுறை தினம் என்பதால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சுந்தர மகேஷ்? ஆனந்தி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்றும் நேற்று இரவு முதல் வந்து தொடர் மழையாக தொடர்ந்து பெய்து கொண்டிருந்ததன் காரணமாக நேற்று மாலையிலும் வந்து அருவிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் நேற்று பழைய குற்றால அருவி, குற்றாலம் பிரதான அருவி, ஐந்து அருவி ஆகிய அருவிகளில் வந்து குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையானது தொடர்ந்தது, இன்று காலை வரை வந்து தொடர்ந்தது. ஏற்கனவே வந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தில் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ள போதிலும் முதலில் வந்து அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதிலிருந்து கற்கள் மரத்துண்டுகள் விழலாம் என்பதற்காக அங்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டிய சூழ்நிலையிலும் கூட சுற்றுலா பயணிகளின் வருகை மிக மிக அதிகரித்ததன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலையிலே வந்து தற்போது குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஐந்து அருவியிலும் வந்து ஆர்ப்பரித்த தண்ணீர் சற்று குறைந்துள்ளது. அதே போல் பிரதான அருவியிலும் நீர்வரத்து என்பது வந்து சற்று குறைந்துள்ளது. அதன் காரணமாக தற்போது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் விடுமுறையின் காரணமாக கடந்த இரு தினங்களாகவே குற்றாலத்தில் வந்து கூட்டம் வந்து அதிகரித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று வார விடுமுறை என்பதனால் வந்து மிகவும் அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அனைத்து அருவி பகுதியிலும் வந்து கூட்டம் அலைமதி வருகிறது. ஆனந்தி, மகேஷ், தற்போது தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போ ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு ஆர்வமோடு சென்று கண்டுகளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுந்தர மகேஷ். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.